வணக்கம். டாக்டர் மலர்விழி, தோல் மற்றும் அழகியல் சிறப்பு மருத்துவர். இன்னைக்கு நம்ம வந்து மைசூர் சாண்டல் சோப் பத்தின ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ மைசூர் சாண்டல் சோப் வந்துட்டு ட்ரை ஸ்கினுக்கு நல்லதா, இல்லை வந்து ஆயிலி ஸ்கினுக்கு நல்லதா, இல்லை சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு யூஸ் பண்ணலாமா, இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இது நல்ல சோப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலாக நான் ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி. ஸோ இன்க்ரீடியன்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக எல்லா சோப்பும் மேக் பண்ணுற அதே சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் இந்த சோப் பண்ணியிருக்காங்க. சோடியம் பாமேட், அதாவது பாம் ஆயில், அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட், அதாவது இது வந்து லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டைப் ஆஃப் சோடான்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக தான் இந்த ப்ராடக்ட் வருது ஆக்சுவலாக. ஸோ இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப பழைய காலத்து சோப், கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து உருவான ஒரு சோப். ஆக்சுவலாக என்ன இதுக்காக இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற, அதாவது கர்நாடகா சைடில் இருக்கிற சாண்டல்வுட்லாம் வேஸ்ட் ஆகுது, நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியல வார் காரணமாக அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சோப் கம்பெனியே ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக. அதாவது இந்த உட்டிலிருந்து ஆயில் எடுத்து அந்த ஆயிலை வந்து சோப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பியூரான ஒரு சாண்டல்வுட் ஆயில் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சோப்ஸில் ஒரு நேச்சுரலான ஆயில், அதாவது சாண்ட்வுட் ஆயில் யூஸ் பண்ண முடியாது, பட் இந்த சோப்பில் அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல்கள் இருக்குது. ஸோ அது வந்து இதோட பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப பழமையான சோப், அதாவது நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சோப். அதனால திடீர்னு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்தால் அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, அதனால இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து Grade 1 சோப், அதாவது யூஸ்வலாக சோப்போட தரத்தை அறியறதுக்கு வந்து அதில் எழுதியிருப்பாங்க Grade 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து Grade 1, அது பர்சன்டேஜ் TFM பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 80% இருக்குது. ஸோ 80% அப்படின்றது வந்து நல்ல ஃபேட்டி மேட்டர் இன்க்ரீஸ்டாக இருக்கிற ஒரு சோப் அப்படின்னு அர்த்தம், அதாவது தரம் நல்ல இருக்கிற ஒரு சோப் ஆக்சுவலாக. டாய்லெட் சோப்ஸ், அதாவது நார்மலாக சப்பானிஃபிகேஷன் மூலமாக பண்ணுற சோப்பில் வந்துட்டு இது வந்து ஒரு TFM கிரேடிங்கில் பெட்டராக இருக்கிற ஒரு சோப். ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்ட் வைஸ் இந்த கிளிசரின் அப்படின்றத வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி சோப்ஸில் கிளிசரின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அண்ட் வேறு ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளிசரின். சில சோப்ஸில் மட்டும்தான் அந்த கிளிசரின் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ மைசூர் சாண்டல் சோப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரின் வந்து அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிசரின் ரீடைன் பண்ணுறது மூலமாக என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் இன்க்ரீஸாக பண்ணக்கூடும், அதாவது நம்ம அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு நல்ல மாய்ஸ்சர் கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய பவர் கிளிசரினுக்கு இருக்குது. ஸோ அது வந்து இந்த சோப்பில் அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. இது யூஸ்வலாக நம்ம சன்ஸ்கிரீன்ஸ், ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் அதிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் தான், அது இந்த சோப்பில் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாண்டல்வுட் ஆயில், பியூரான சாண்டல்வுட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் டிஸ்அட்வான்டேஜஸாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலி pH நம்ம பார்ப்போம் சோப்பில் அப்படின்னா. இப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி pH அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காது, பட் இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸில் வந்து ட்ரை ஸ்கின் எதனால் வருது, இரிட்டன்ஸ் எதனால் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, pH வந்து ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணல, ஸ்கின்ல வந்து ஒரு நார்மலான pH இருக்கும், அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5. இது வந்து அசிடிக் pH அப்படின்னு சொல்லுவோம். இந்த pH இருந்தால் தான் ஸ்கின்ல வந்து அந்த நேச்சுரல் லேயர் வந்து மெயின்டைன் ஆகும், இல்லாட்டி என்ன ஆகும், அது டிஸ்டர்ப் ஆகும், அதனால ஈஸியாக இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது குளிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ்க்காவது அது டிஸ்டர்ப் ஆகி இருக்கும். இது கண்டினியூஸாக நம்ம pH பேலன்ஸ் இல்லாத ஒரு சோப்ஸோ இதை கிளென்சரோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த pH வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதனால ஸ்கின்ல வந்துட்டு எந்த ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம் ஸ்கின்ல வரலாம் அப்படின்றது ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மைசூர் சாண்டலோட pH வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8, அதாவது ஆல்கலைன் pH சைடில் இருக்கு. தண்ணியோட pH வந்து 7, நியூட்ரல் pH. ஸோ அது வரைக்கும் இருந்தால் கூட ஒரு கிளென்சருக்கு ஓகே, பட் 8 அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 31 சோப்ஸ்க்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணாங்க.
ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ரிசர்ச். அதில் வந்து என்ன ஒரு 31 சோப்ஸ் வந்து ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோப் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு சோப்புக்கும் ஒரு 15 பேர் 20 பேர் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்கின்னை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மைசூர் சாண்டில் சோப் வந்துட்டு இரிட்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ரெட்னஸ் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 31 சோப்பில் வந்துட்டு மைசூர் சாண்டிலோட ரேங்கிங் வந்து 29 லாஸ்ட்டில் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது மூலமாக அது கொஞ்சம் வந்து ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி வந்து ஆக்சுவலாக ரொம்ப நிறைய பேர்த்துக்கு பண்ணல, ஒரு 15-20 பேர்த்துக்கு தான் மைசூர் சாண்டில் சோப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபுல்லி ரிலையபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பிஹெச்சும் வந்து பேலன்ஸாக இல்லாதனால ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த சோப் வந்து அவ்வளோ செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த சோப் யார் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, யூஸ்வலி உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதாவது மைசூர் சாண்டில் சோப் போட்டு குளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக ஃபீல் ஆகுது, ஒயிட் ஒயிட்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது, அண்ட் ஸ்கின் வந்து எரியிற மாதிரி இருக்குது, ரெட்னஸ் இருக்குது, இல்லை ஒரு பேர்னிங் சென்சேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மைசூர் சாண்டில் சோப் செட் ஆகாதுன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக இந்த சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை, ஸ்கின் வந்து ஈவன் பனிக்காலத்தில் கூட அந்த ஒயிட்டான லேயர் ஃபார்ம் பண்ணது கிடையாது, ஸ்கின் வந்து ட்ரை ஆகவே ஆகாது அப்படின்னா நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது உங்களுக்கு ட்ரை ஆகலாம், ஸ்கின் வந்து பிஹெச் பேலன்ஸ் இல்லாதனால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சோப் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஹெச் பேலன்ஸ்டான சோப், அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பிஹெச் 5.5, ஸோ 5.5 அப்படின்ற பிஹெச் இருக்கிற சோப்ஸ் வந்து பெட்டராக சூட்டபிளாக இருக்கும். அது எந்த மாதிரி சோப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க் நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.